ஸோ முதல்ல சீனிவாசன் அவருடைய கருத்துக்களை கேட்டலாம். திரு சீனிவாசன், இந்த ஓராண்டு ஆட்சி அப்படிங்கிறதுல விமர்சனம் இருக்கலாம், அஇஅதிமுகவிற்கு மாற்றுக்கட்சிகளுக்கு பாஜகவிற்கு கண்டிப்பாக விமர்சனம் இருக்கலாம், இருக்கணும், அதுதான் ஜனநாயகம். ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற இடத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். எப்படி வந்தார்? இன்றைக்கும் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வாழ்த்தி விட்டு விமர்சனங்களை வைக்கலாம், ஒருவேளை அது ஒரு விதமான நாகரிக அரசியலாக இருந்திருக்குமா? ஆனால் இன்றும் வெளிநடப்பு செய்திருக்கிறார். கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு வேறு வேறு பெயர் சூட்டப்படுகிறது என்று விமர்சித்திருக்கிறார். நீங்கள் முதலமைச்சருடைய அந்த திராவிட மாடல் ஆட்சி ஓராண்டில் எவ்வாறு இருந்ததாக நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள்? உங்களுடைய பார்வை என்ன? சார், மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முழக்கத்தை புதுவேளன் என்ற கருணாநிதி என்ற ஸ்டாலின் என்ற குரல், அந்த மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற குரலுக்கு இணையாக இந்த ஒரு வருடத்திலே எதையும் சாதிக்கவில்லை என்பது அதிமுகவினுடைய குற்றச்சாட்டு. இந்த ஓராண்டு கால ஆட்சி பத்திரிகைகள் எழுதுகின்றன, தடமாறும் தமிழகம், தடுமாறும் தமிழகம், பாதுகாப்பற்ற தமிழகம் என்று பத்திரிகைகள் சமூக ஊடகங்களை மட்டும் இன்றைக்கு மக்கள் கூட தமிழகமே இன்றைக்கு சொல்லுகிறது. நீ பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க, திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர்த்தர் பேரறிஞர் அண்ணனும் தந்தை பெரியாரும், அதாவது பேரறிஞர் அண்ணன் சொல்றாரு, ஒரு குளுக்குளுத்து போன ஒரு தொழு நோயாளி கையில எண்ணெய் வாங்கி சாப்பிடுறதுக்கு சமானம் வரி வருவாய்க்காக மதுவில் இருந்து நீங்க வந்து வருவாய் தரப்படுறது. தேர்தல் அறிக்கையில படிப்படியா மதுவை ஒழிப்போம், மது கடைகளை ஒழிப்போம்னு சொன்னீங்க, அது நிறைவேற்றல. குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகம் முழுவதும் மக்கள் பசியாறுவதற்காக அம்மா உணவகம் திறந்து வச்சாங்க, அதை படிப்படியா குறைச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சென்னை மேயர் கூட அதுல பயன்பாடு இல்ல, பயன் இல்லைன்ற சொல்ற அந்த குரலை எல்லாம் நம்ம பார்த்தோம். தமிழகம் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்டுமான விலைவாசிகள் இன்னைக்கு வந்து கட்டுப்பட முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து அரசாங்க திருமண உதவி திட்டம் அம்மா புரட்சி தலைவி அம்மா அறிவிச்சாங்க, அந்த திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. அது மாதிரி தொடர்ந்து தாலிக்கு தங்க திட்டம், இந்த ஒரு ஆண்டு காலத்துல மின்வெட்டு, கடுமையான மின்வெட்டு, தொழிற்சாலைகள் கூட இங்க வந்து தொழில் செய்ய முடியாத ஒரு அச்ச நிலை. பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகம் முன்னால காவல்துறை அதிகாரியுடைய தலைமை அலுவலகம் இருக்கு சென்னையில, அந்த இடத்துக்கு பக்கத்துல விக்னேஷ்ன்ற ஒரு இளைஞன் வந்து படுகொலை செய்யப்படுறான். 13 நாள் கழிச்சு உடற்பூர்வ ஆய்வுக்கு வந்ததுக்கு பிறகு சட்டப்பேரவையில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அது கொலை வழக்கா பதிவு பண்றாரு. இந்த விக்னேஷனுடைய இந்த லாக்அப் டெத்துன்றது வந்து வாந்தி எடுத்து அல்லது வலிப்பு நோயால அந்த பையன் இறந்து போயிட்டான்னு கணக்கு முடிக்கிறதுக்கான சூழல் ஏற்பட்ட பொழுது மட்டும்தான் சட்டமன்றத்துல கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த லாக்அப் டெத்தை சுட்டி போட்டாங்க. அதுக்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு விழிச்சுக்கிட்டு அவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்றாங்க. இன்னைக்கு 2 காவலர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. இது மார்க்சிஸ்டுடைய முதல் கோரிக்கையும் அதிமுகவுடைய கோரிக்கையும் இன்னைக்கு வந்து லாக்அப் டெத்து விக்னேஷ்ல தொடங்கி இருக்கு. விக்னேஷ்ல வந்து இது வந்து இந்த 1 ஆண்டுல எத்தனை லாக்அப் டெத்து திருவண்ணாமலையில ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு திருடல பிடிக்க போன ஒரு காவல் அதிகாரி படுகொலை செய்யப்படுறாரு. தொடர்ந்து பாலியல் வக்கிரங்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்களுடைய செயல்பாடுகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமய நல்லிணக்கங்கள்ல இன்னைக்கு சாதாரணமா ஒரு 500 அனுமதி மறுக்கப்படுகிற ஆக எல்லா சூழ்நிலையும் சட்டம் ஒரு ஆண்டுல வந்து எந்த வகையிலையும் நீங்க வணிகர்கள் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா நாடாளுமன்றத்துல வால்மார்ட், அதாவது சிறு வணிக கடன்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பெரிய பெரிய நிறுவனங்களை வரவிடாதுன்னு சில்லறை வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அதிமுக கொள்கை எல்லாம் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டு பெரிய பெரிய போராளிகளுக்கு வால்மார்ட் போன்ற நிறுவனங்களுக்கு திமுக. சார், தேங்க்யூ சார், நான் முதல் சுற்று மரியாதை வரைக்கும் எடுத்துக்கிறேன். திரு சீனிவாசன், உங்களுடைய விமர்சன கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதற்கான பதிலையும் கேட்போம். முதல் சுற்று வரைக்கும் எடுத்துக்கிறேன், உங்க விமர்சனங்களை எடுத்துக்கிறேன், அதற்கான பதிலை நான் கேட்டுட்டு வரேன். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அடுத்த சுற்றுல உங்களுடைய வாய்ப்பை நான் தருகிறேன். திரு சீனிவாசன்,
வேறு வேறு எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றப்படுகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகம் அது கலைஞர் கெட்டினார் என்பதற்காகவே அது மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் கலைஞர் கெட்டினார் என்பதற்காக அது சேட்டு வீட்டினுடைய திருமணத்திற்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது. மதுரையில் பறக்கும் சாலை திட்டத்தை திமுக கொண்டு வந்தது என்பதாலே அது கிடப்பில் போடப்பட்டது. சமச்சீர் கல்வி திட்டத்தில் வந்து கலைஞருடைய பெயர் இருக்கிறது என்ற காரணத்தினாக அந்த புத்தகத்தை பல மாதங்கள் கொடுக்காமல் குழந்தைகளுக்கு புத்தகமே இல்லாமல் பள்ளிக்கு சென்றார்கள். இப்படி ஒரு பெரும் குற்றச்சாட்டை அந்த பக்கம் எடுக்கிறாங்க. இவர்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்கலாமா? ஆனால் திமுக சத்துணவை எம்ஜிஆர் கொண்டு வந்தாலும் அதில் சத்தான உணவாக மாற்றி முட்டையை கொடுத்தோம். இப்போ 7.5 விழுக்காடு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும் கொடுத்தாங்க, நாங்கள் பொறியியல் காலேஜுக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்திருக்கிறோம். இப்படியா திமுக ஒரு பட்டியலை அடுக்குகிறது? அப்போ எந்த திட்டத்தை பெயர் மாற்றிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொல்ல வேண்டிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரா, பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுகிறாரா? உங்களுடைய கருத்து? அதாவது திராவிட மாடல், திராவிட மாடல்னா தமிழ்ல முன்மாதிரி அரசாங்கம், அவ்வளவுதான். இந்த முன்மாதிரி அரசாங்கம் வந்து தேர்தல் அறிக்கையில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்னென்னலாம் சொன்னாரு, இந்த ஒரு ஆண்டுல எல்லாத்தையும் தீர்வு செய்ய முடியாது, அதிமுகவுக்கு தெளிவா தெரியும். நான் என்ன கேக்குறேன்னா, அடிப்படை அத்தியாவசிய தேவைகள் தேர்தல் வாக்குறுதியில கல்வி கட்டணம், அதே மாதிரி பழைய அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு அமைச்சர் வந்து சாத்தியமில்லைன்னு சொல்றாரு. ஆக வாக்களித்த மக்கள் எதனால வாக்களிச்சாங்கன்னா, ஒரு முன்மாதிரியான வாக்குறுதிகள் அடிப்படையில திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி 3 லட்சம் வாக்குகள் அதிகம் கொடுத்துருக்கிறாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, 3 லட்சம் இல்ல, 3 விழுக்காடு மார்க்கள் எங்களை மாண்புமிகு எங்களது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் OPS அவர்கள் சட்டமன்றத்துல வைக்கிற அதிமுக வைக்கின்ற விவாதங்கள் கோரிக்கைகள் இது என்ன, நியாயம் இல்லாததா அல்லது வந்து கோரிக்கைகள் வந்து வீணான கோரிக்கைகளா? அதிமுகவுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டின புதிய தமிழக தலைமைச் செயலகத்தை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒரு மாபெரும் மருத்துவமனையா மாத்திருக்கிறாங்க. இல்ல, புதிய மருத்துவமனை கட்டுறதுதானே ஒரு நல்ல அரசுக்கு அழகா இருந்திருக்கும் திரு சீனிவாசன் சார். ஒரு புதிய மருத்துவமனை கட்டுவதுதானே நல்ல அழகு. இன்னொருத்தர் கெட்டிய வீட்டிற்கு நம்ம பேரை மாத்திர, இப்போ ஒரு வீட்டுல கழிப்பறையும் முக்கியம், படிப்பறையும் முக்கியம், பூஜை அறையும் முக்கியம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து கழிப்பறையை பூஜை அறையாக மாற்றிடுவோம், அல்லது பூஜை அறையை கழிப்பறையாக மாற்றிடுவேன், படுக்கறையை வந்து சமையலறையாக மாற்றணும்னு ஒருத்தர் மாற்ற முடியாது இல்லையா? எல்லாமே முக்கியம் தான், நமக்கு தேவையான எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே கெட்டணும் அப்படிங்கிற கேள்வி, அது ஒரு பக்கம். இன்னொன்று திரு ஜென்ராம் சார் குறிப்பிட்டார் இங்கே, எல்லாவற்றையும் செய்துவிட்டேன்னு அவருமே சொல்லலை. எஸ் ஓராண்டிற்குள் என்னால் என்ன பெட்டராக செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறோம், இன்னும் செய்வோங்கிற இடத்துக்கு வர்றாரு. ஒன்றிய அரசினுடைய தடைகளை குறிப்பிடுகிறார், நிதி பற்றாக்குறையை குறிப்பிடுகிறார். இந்த நிதி பற்றாக்குறையை வந்து கடந்த முறை துணை முதலமைச்சராக இருந்த நிதியமைச்சராக இருந்த திரு OPS அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய தடைகளையும் இந்த நிதி பற்றாக்குறையையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் உங்களுக்கு எது மாற்றுக்கருத்து இருக்கிறதா? இல்லை, ஜென்ராம் சார் சொன்னதை நானே கேட்டேன். அதாவது என்னன்னா, எல்லாவும் எல்லாவும் பெற வேண்டும்ன்றது வந்து ஒரு அழகான கவிதை வரி பாடல், அதுலாம் மாற்றம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அழகான வார்த்தைகளையும் கவர்ச்சியான விளம்பரத்தாலையும் நம்ம வந்து ஒரு முன்மாதிரி மாடல் அரசா நம்ம வந்து நிரூபிக்க வேண்டியது இல்லை, செயல்பாட்டுல இருக்கணுங்கிறதா நம்மளுடைய நோக்கம். நம்ம என்ன கேட்கிறோம், அதிமுக என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப வந்து ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை வந்து தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து ஏன் தொடர்ந்து அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நம்ம வந்து செய்யலன்னு தான் சட்டமன்றத்துல நம்ம விவாதம் வைக்கிறோம். ஒண்ணு, அதற்கு அடுத்தபடியா மத்தியில இருக்கிற ஒன்றிய அரசுன்னு சொல்லப்படுற இந்த பிஜேபியுடைய அரசு அதிமுக அரசு காலத்துல இணக்கமா இருந்தோம், இணக்கமா இருந்ததுக்கு பதிலா நீட்டுக்கு அதிமுக தான் குரல் கொடுத்துச்சு, மாண்புமிகு அம்மாதான் வந்து நீட்டு வேணாம்னு சொல்லி ஒரு முழக்கத்தை, அதுக்கான விளக்கையும் வந்து வாங்குறதுக்கு மிகப்பெரிய முயற்சி பண்ணாங்க. 7.5 இடஒதுக்கீடா இருக்கட்டும், 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அதிமுக எல்லாம் அதிமுகவுடைய அரசு நடத்திக்கிட்டு இருந்தப்பதான் சமூக நீதி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. இணக்கமா மத்திய அரசு இருந்தோம், 4 ஆண்டு மாண்புமிகு எடப்பாடியாருடைய சர்க்கார் வந்து 4 ஆண்டு இருந்தது, 2 ஆண்டு கொரோனா, 2 ஆண்டுதான் ஆட்சியே நடந்தது. நமக்கு தமிழகத்துக்கு தேவையான அத்துணை மருத்துவமனைகளையும் மருத்துவமனைகளையும் அதிமுக அரசு தான் கொண்டு வந்தது. அதனாலதான் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்றாரு, நாங்க கொண்டு வந்த நாங்க பேசலாம் திமுக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து உரையாடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு